எல்லாருக்கும் வணக்கம். 2024 T20 வேர்ல்டு கப் உடைய வெற்றி களைப்புல இருந்து இன்னும் இந்தியன் டீம் மீளவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் இந்தியன் டீம் அங்கே தான் இருக்காங்க, அப்படியே வந்துருவாங்க, இந்தியாவுக்கு வந்துருவாங்க, கோப்பையோடு ரிட்டர்ன் ஆவாங்க. இப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய அடுத்த ஸ்கெடியூல் ஆரம்பிக்க போது அதுதான் இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே T20 இன்டர்நேஷனல் சீரீஸ். இதுக்கான ஸ்குவாட்லாம் ரெடி செய்யப்பட்டுச்சு. இந்த ஸ்குவாட்ல சில மாற்றங்கள்லாம் இருக்கு, அதே மாதிரி ஜிம்பாவுடைய ஸ்குவாடும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, நாம முதல்ல இந்தியாவுடைய ஸ்குவாடை பார்த்துடலாம். இப்போ இந்தியாவுடைய ஸ்குவாடை பொறுத்தவரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த தலைமுறை பிளேயர்ஸ்க்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குமே ஒரு அடுத்த தலைமுறை பிளேயர் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இப்படி மூணு முக்கியமான பிளேயர்ஸ் T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த மூணு பேர் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஃபியூச்சரில் கொஞ்சம் வருஷங்களில் அவங்களும் ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ முழுக்கவே ஒரு யங் டீமோட தான் இருப்பாங்க இந்த T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலாக இந்தியாவுடைய பி டீம் தான் சொல்ல முடியும், அந்தளவுக்கு எல்லாமே ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்டும் பக்காவாக அமைஞ்சிருச்சு. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் ஒரிஜினல் ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சிவம் துபே, சஞ்சு சாம்சன், இவங்க மூணு பேருமே இந்த ஸ்குவாட்லேயும் இருந்தாங்க. வேர்ல்டு கப்பில் இருந்த அந்த முக்கியமான பிளேயர்ஸும் இந்த ஸ்குவாட்ல இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸில் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அங்கே வந்து மழை புயல் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்தியன் டீமால் வர முடியல, அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மூணு பிளேயர்ஸ்க்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது சஞ்சு சாம்சன், சிவம் துபே மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக சாய் சுதர்சன், ஜிதேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணா இந்த டீமில் இருக்க போகிறாங்க. இந்த மூணு பேருமே ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான். உதாரணத்துக்கு ஜிதேஷ் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த T20 ஃபார்மட்டுக்குமே செஞ்சு வச்ச மாதிரியான ஒரு ஃபினிஷராகவும் ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருக்காரு. கன்ஃபார்மாக அவர் அந்த பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பிரைமரி விக்கெட் கீப்பராக உள்ள வருவார், சஞ்சுக்கு பதில் அவர் தான் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அற்புதமான பிளேயராக மாறிட்டார். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டைல் தாங்க, ஒரு எலகண்டான கிளாசிக்கலான ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறாரு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் விளையாடும் போது ஷுப்பன்கில் எப்படி விளையாடுறாரோ அதே மாதிரி தான் இவரும் ஓரளவுக்கு விளையாடுறாரு. குஜராத் டைட்டன்ஸ்க்காக அந்தளவுக்கான கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துட்டாரு. அவர் போன ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தால் அப்படியே இந்த சிம்பாவே T20 சீரீஸ்க்குள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவும் அவர் KKR டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு, எக்கனாமி ரேட்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிவம் துபே, சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மூணு பேருமே மொத்தமாக இந்த T20 சீரீஸ்லேயும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா அதான் கிடையாது. மொதல் ரெண்டு T20 மேட்சஸில் மட்டும் இருக்க மாட்டாங்க, மூணாவது T20 மேட்ச்லேருந்து இவங்க டீமுக்குள்ளே ஜாயின் ஓடுவாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது அப்டேட்டட் ஸ்குவாடை ஃபஸ்ட்டு T20 மற்றும் செகண்ட் T20க்காக மட்டும் BCCI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடை நம்ம முழுசாக பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு மற்றும் செகண்ட் T20 மேட்சஸ்க்கான ஸ்குவாடில் சுப்மன் கில் கேப்டனாக இருப்பார். இவரோட ருத்ராஜ் கேக்வாட், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், த்ருவ் ஜுரல், ரியன் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்நாய், அவேஷ் கான், கலில் அகமத், முகேஷ் குமார், துஷார் தேஷ்பாண்டே, சாய் சுதர்சன், ஜிதேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணா இருக்க போறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜிம்பாவுடைய ஸ்குவாட பார்த்தலாம். ஜிம்பாவே ஸ்குவாட்ல பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான மாற்றங்கள்லாம் உள்ள வந்திருக்கு. அவங்க தங்களுடைய கோர் டீமே ரிவைவ் பண்ணிட்டாங்க, முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க, நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங் டீமா இந்த ஸ்குவாட் இருக்க போது அந்த ஸ்குவாட்ல என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்குவாட்ல ஆல்ரவுண்டர்ஸான வெஸ்லி மாதவரே மற்றும் பிராண்டன் மவுட்டா ரெண்டு பேருமே மறுபடியும் டீமுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்ரக் வயலேஷனுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்க, ஆனால் மறுபடியும் அந்த சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ டீமுக்குள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜிம்பாவே டீம் உடைய சில முக்கியமான பிளேயர்ஸ் இந்த டீம்ல இல்லை. உதாரணத்துக்கு கிரேக் எர்வின், சீன் வில்லியம்ஸ், ரியான் பர்ல், ஜாய்லார்ட் கம்பி மற்றும் ஆன்ஸ்லே க்ளோவ் இப்படியான முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இந்த டீம்லேருந்து டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. சரி, இந்த டிராப்புக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு T20 சீரீஸில் ஜிம்பாவே மோசமாக தோத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜிம்பாவேயுடைய இப்பேற்பட்ட கோர் டீமையே டோட்டலாக தூக்கிட்டாங்க, நிறைய முக்கியமான பிளேயர்ஸில் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான பிளேயர் இந்த ஜிம்பாவே டீமுக்குள்ளே வந்திருக்காரு, அந்த பிளேயர் தான் ஆண்டம் நக்வி. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஃபார்மட்டுக்கான ஜிம்பாவேயுடைய ஒரு முக்கியமான அசட்டா மாற போறாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ரொம்ப யங்கான பிளேயர், ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடியவர், தேவைப்பட்ட ஸ்ட்ரைக் ரொட்டேட் கூட பண்ணுவாரு, அந்த அளவுக்கான பிளேயரா இருக்காரு. ஏன்னா ஜிம்பாவேக்காக முதோ தடவையா ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிட பெருமை இவரையே சேரும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், மிட்வெஸ்ட் ரைனோ அப்படின்னு ஜிம்பாவேட ஒரு டொமஸ்டிக் டீம் இருக்கு, அதோடைய கேப்டன் இவரு தான்.
ஸோ ஃபியூச்சரில் இவரை ஒரு கேப்டன்சிக்கான ஆப்ஷனுக்காகவும் ஜிம்பாப்வே ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு. டெபியூனா கொஞ்ச நாட்கள்லயே நிறைய இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. சரி, இவருக்கான இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், இம்ப்ரெசிவான ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு டி ட்வெண்ட்டியில், ஒரு 147 கிட்டே இருக்கு. ரொம்ப அருமையாக பேட்டிங் பண்ணக்கூடியவர். இன்னும் இந்த ஒரு வாரத்தில் கன்ஃபார்மாக இவரை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு சம ஸ்டஃபான பிளேயராக இருக்க போகிறாரு. சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்தியாவுக்கு எதிராக மோத போகிற ஜிம்பாப்வேயோடைய ஃபுல் ஸ்குவாடை பார்த்துடலாம். இதில் சிக்கந்தர் ராசா கேப்டனாக இருக்க போகிறாரு. இவரோட ஃபராஸ் அக்ரம், பிரையன் பென்னட், ஜொனதன் கேம்பல், டெண்டாய் சட்டாரா, லூக் ஜோங்வே, இன்னோசன் கயா, கிளைவ் மரண்டே, வெஸ்லே மாதவரே, டடிவென்ஷே மறுமணி, வெலிங்டன் மசாகட்ஸா, பிராண்டன் மவுட்டா, பிளெஸிங் முசர்பனி, டயான் மயஸ், ஆண்டம் நக்வி, ரிச்சர்ட் கராவா மற்றும் மில்டன் ஷும்பா இருக்க போகிறாங்க. ஜூலை 6ஆம் தேதி முதல் T20, ஜூலை 7ஆம் தேதி இரண்டாவது T20, ஜூலை 10ஆம் தேதி மூணாவது T20, ஜூலை 13ஆம் தேதி நாலாவது T20, ஜூலை 14ஆம் தேதி 5ஆவது மற்றும் கடைசி T20 மேட்ச் நடக்கும் போது இது எல்லாமே ஒரே பிச்சான ஹரரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடக்கும். இந்த 5 மேட்சஸ் எல்லாமே இந்திய நேரப்படி மாலை 4:30 ஆரம்பிக்க போகுது. சரி, இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இதில் ஜியோவோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸோ இருக்க மாட்டாங்க. சோனி லைவ்ல நீங்க ஸ்ட்ரீமிங்ல பாத்துக்கலாம், அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஓடிடியில பாக்கணும்னா. சரி, நீங்க டிவியில பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தான் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. இந்த சோனி 10, சோனி HD எல்லாத்துலயுமே வரும். முக்கியமா 4 லாங்குவேஜ்ல இருக்க போகுது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். ஸோ கன்ஃபார்மா இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்த தலைமுறை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இந்தியாவுடைய பி டீமை கிளம்பிருக்கிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் தான் இருக்க போகுது. என்னதான் அது ஜிம்பாப்வே டீமாக இருந்தாலும் கூட யாரையுமே அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போதான் இந்தியன் டீம் ஒரு கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போற சீரீஸ் இது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாவே நம்ம எடுத்துப்போம். இவ்வளோ வருட காலமாக என்ன ஆகும்னா, இந்தியன் டீம் ICC கோப்பையை ஜெயிக்காமல் இருப்பாங்க, அது முடிஞ்ச கையோட ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அதில் இந்தியன் டீம் ஜெயிப்பாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி கிடையாது, கோப்பையோடு தான் இருக்காங்க இந்தியா. ஸோ ப்ரெஷரே இல்லாமல் ஆடலாம். ஸோ இந்தியன் டீம் இந்த T20 சீரீஸில் எந்த மாதிரியான பிளேயிங்கில் உன்னோட இருக்கணும் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.